வணக்கம் நண்பா நண்பிகள் நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய் இன்னைக்கு பிறந்தநாள் யாராவது ஒன்று இன்னும் பொருள் வாழ்த்துக்கள் சுவாழ்மே நண்பா நண்பர்கள் பெரியவர்களே தமிழர்கள் ஓகே கைஸ் இன்னைக்கு என்ன டாபிக் என்ன ஒரு சூடான செம்மையான செய்தி ஜூன் ஒன்னாந்தேருந்து கவர்மெண்ட் வந்து அலாட்மெண்ட் இருக்குது என்னடா ராக்கி கவர்மெண்ட் மெசேஜ் எல்லாம் சொல்கிறேன் அவ்வளோ பெரிய ஐயா அவ்வளோலாம் பெரிய ஆளால இந்த மெசேஜ் இந்த வீடியோ பண்ணுன்னு சொல்ல நம்ம தம்பி சரவணனுக்கு ரொம்ப நன்றி அவன் என்ன இந்த பக்கத்தில் உட்காந்து இந்த வீடியோ பண்ணுறாக்க டிஸ்டர்ப் பண்ண அவன் ரொம்ப மிக்க நன்றி நினைச்சிக்கி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றேன் ஓகே எல்எல் அண்ட் டிஎல் இதை பற்றி தான் ஒரு அப்டேட் கொடுக்கறேன் ஜூன் ஃபஸ்ட் வந்து இந்த அப்டேட் வந்துருக்குது நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மீடியேட்ரு இல்லை டைரக்டு ஆர்டிஓவில் இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணி எல்லாம் வாங்கிடுவீங்க டிஎல் போய் எட்டு போட்டு காமிப்பீங்க அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் வந்துட்டால் புதுசாக என்ன ஒரு அப்டேட் புதுசாக வந்துக்கிற அப்டேட் என்ன ஆன்லைனில் அப்டேட் அப்ளை பண்ணுறோம் எல்லாம் அது ஆன்லைனில் கெடிச்சிடும் ஓகேங்களா அதெல்லாம் ஒன்றுமே மாற்று கருத்து இல்லை ஆனால் டிஎல்லில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்துக்குது ஸ்கூல் இப்போ நம்ம வந்து ட்ரைனிங் ஸ்கூல் இருக்கும் இல்லைங்களா அந்த ட்ரைவிங் லைசன்ஸ் ஸ்கூலு அங்கேயே எட்டு போட்டு காமிச்சா போதுமா டைரெக்டாக ஆர்டிஓவில் போய் கலெக்ட் பண்ணிங்கன்னா போதும் ஒரு இப்போ நான் பெங்களூர்ல வந்து ஒரு பெங்களூர் ஆர்டிஓ இல்லைன்னா வெஸ்ட் பெங்களூர் இல்லை ராஜாஜ்நர் ஆர்டிஓன்னு சொல்லுவோம் இல்லை சுமநிலை ஆர்ட்டி இல்லை ஞானபாரத் ஆர்டியோ அந்த மாதிரி ஓவரால் எல்லா பக்கமும் இந்தியாவில் ஆர்டிஓன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க அந்த ஆர்டிஓல போய் எட்டு போட்டு காமிச்சு தான் வாங்கணும் இருக்கும் ஆனால் இப்போ என்னன்றாங்களா அந்த ஸ்கூல்லேயே எட்டு போட்டு காமிச்சா போதும் நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு ஆர்டிஓல கலெக்ட் பண்ணிங்கன்னா அந்த கார்டை போதும்னு சொல்லிடுறாங்க இது ஒரு ப்ளஸ் ஆனால் மைனஸ் என்னன்னா இதை வச்சு ஸ்கேம் பண்ணுறது அடிக்கிறது பண்ணணும் இதனால நம்மளுக்கு என்ன பப்ளிக் கிளாஸ் ஆகுதுன்னா ஒரு காட்டை காரே ஓட்ட வரது ஒரு கபோதிக்கு வந்து யாராவது லைசன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது எங்கன்னா எத்தனை போய் வச்சிச்சின்னா நம்மளுக்கு தெரியாது எல் போட்டு ஓட்டுறது வேறு ட்ரைவிங் ஸ்கூலில் போட்டு காண்டி நம்ம இன்ஸ்பெக்டர் முன்னாடி ஓட்டுறது தான் எனக்கு தெரிஞ்சது ப்ளஸ்ஸு ஏன்னா இன்ஸ்பெக்டர் இருந்தால் அது டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஓரளவுக்கான ஓட்டுற தெரிஞ்சு லைசன்ஸ் வாங்கினா எல் போட்டுக்குன்னு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் பயம் போகிறவங்க எல்லாம் போட்டுக்கின்னு ஓட்டலாம் ஓட்டவே தெரியாத எதனா ஒரு நாங்கள் மோசம் பண்ணுறது தாங்கிச்சுன்னா வாஷ் அவுட் நாம தான் ஓட்டை தெரிஞ்சவனுக்கும் செருப்படி ஓட்ட தெரியாதவனுக்கு வந்து தர்மடி இன்னொன்று நான் எள்ளு போட்டுன்னு ஓட்டினா எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எஸ்கே போய்டும் எஸ்கேப் ஆயிடுவானுங்க அவன் நாம் தான் நாமத்தை போட்டுன்னு போய்டுவோம் ஒன்றுமே தெரியாமல் ஸோ இது வந்து ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம் மைனஸும் எடுத்துக்கலாம் என்னோட கருத்து கடைசியில் என்னென்னா மைனஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நியாயமாக டைரக்ட்டாக போகணும் ஆர்ட்டோவில் எட்டு போகணும் அவங்க ரைட்டு லெஃப்ட் ஹெடுன்னு ரிவர்ஸ் சைடு வாங்கோ ஃப்ரண்ட்டு போகணுனு அடி சைட்டில் ஐடி போகணுன்னு அது இது அவங்க எவ்வளோ ரிஸ்காக சொல்லி அதை நம்ம கடைசியில் எல்லாம் ஐ மீன் ஆர்டிஓ அது லைசன்ஸ் வாங்குகிறோமோ எல்லாருக்கு எப்படி எம்சிக்யூ எல்லாம் சிக் டிக் பண்ணி எல்லாம் கற்றுக்குன்னு அதெல்லாம் தெரியுமோ அதே மாதிரி டைரெக்டாக போய் ட்ரைவிங் லைசன்ஸ் அங்கே போய் வாங்கி அங்கே நம்ம நியாயமாக வாங்கினா தான் ப்ராப்ளம் இருக்காது பர்சனலையும் ப்ராப்ளம் இருக்காது இது வந்து எனக்கு பெனிஃபிட்டுன்னு தெரியல கவர்மெண்ட்டில் ஓட்ட தெரியறவனுக்கு ஓகே இது பெனிஃபிட் நான் ஒத்துக்கிறேன் ஆமாம் எனக்கு ஓட்ட தெரியணும்னா நான் போயிட்டு நான் பண்ணிக்கிறதுல பெனிஃபிட் இருக்கா இதில் வந்து நான் ஏன் ஸ்கேம் ஆகுதுன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்கேம் பண்ணுறாங்க சொல்ல வேணாம் மீடியேட்டர்ஸு ப்ரோக்கர்ஸ் ஏஜென்ட்ஸ் நிறைய மோ இது பண்ணுறாங்க கமிஷன் பேசிஸ்க்கு ஸோ இதுலேயும் கண்டிப்பாக மோசடி பண்ணியே பண்ணுவாங்கோ அதை நான் கேரண்டியாவது சொல்கிறேன் அது உங்களுக்கே தெரியும் நீங்களே எவ்வளோ பக்கமோ லஞ்சம் கொடுத்து எவ்வளோ நாமளே பர்சனல் இப்போ நானே எவ்வளோ லஞ்சம் சில வேலையெல்லாம் பண்ணுறோம் லஞ்சோன்றது ஒழிக்கவே முடியாது அது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் அது கண்டினியூ அதெல்லாம் ஊழல் அதை பற்றி பேசினா இன்னைக்கு எல்லாம் பேசினா போலாம் ஸோ ஆனாலும் இதை நான் ஊழல் பற்றி கட் பண்ணிடுறேன் இந்த அப்டேட் வந்து லைசன்ஸு ட்ரைவிங் லைசன்ஸ் இது வந்து எல்எல் ஐ மீன் எல்எல்டிஎல் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பெனிஃபிட் இல்லை எல்எல் ஓகே அது அங்கேயே அப்போ இப்போல்லாம் ஆல்ரெடி அதுக்கெல்லாம் ட்ரைனிங்லேயே வந்துட்டு அதாவது தந்துடுறாங்க ஏன்னா நாம்ளே கூட டேரெக்ட் ஆன்லைனில் பண்ணி பண்ணிடலாம் ஆனால் அந்த டிஎல் ஸ்கூலில் போய் பண்ணுறது வந்து எனக்கு பெனிஃபிட் இல்லை ஆனால் ஆல்ரெடி கார் ஓட்டுறப்போ ஸ்டே ட்ரைவிங் பக்கத்தில் இங்கே உக்காரருவாங்க தெரியுமா சீட் பக்கத்தில் அங்கே அவங்க கையிலேயே பிரேக்கு ஸ்க்லெச் இருக்கும் ஸோ அவங்க அதை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க ஸோ அதுவே எனக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறதா நான் சொந்தமாக கற்றுக்கணும் நான் அப்புறமா போயிட்டு ட்ரைவிங் லைசன்ஸ் வாங்கினேன் ஸோ ஆனவளோ ட்ரைவிங் கற்றுக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அந்த மாதிரிலாம் கற்றுக்கணும் ட்ரைவிங் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஒரு ரூபா பிரயோஜனம் இல்லை ஓப்பனா சொல்கிறேன் டிரைவிங் ஸ்கூலில் போய் கற்றுவே கற்றுக்காதீங்க பக்கா மோசம் படுறவங்க பக்கா மோசடி ஸ்கேம் தான்ற சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தெரிஞ்சவங்களேருந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ட்ரைவிங் ஸ்கூலில் இந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ புதுசாக அப்டேட் கொடுத்துக்குது அதெல்லாம் வானால் நீ நல்லா கற்றுக்குன்னு அப்புறமா போய் பண்ணு ஏன்னா உங்களுக்கும் லாஸ் தான் நீங்கள் எங்கன்னா தனியாக போய் எடுத்துன்னு போய் டிவைடரில் வச்சாலும் அவ்வளோதான் கார் ஒன்றும் ஒரு பார் ரெண்டு ரெண்டு இல்லை சின்னதாக ஸ்க்ராட்சச்சா மாதிரி இல்லை ஒரே வாட்டி பெருசாக ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் புதுக்காக இருந்தால் ஏர் பேக் ஓப்பன் ஆகிடும் பழைய காராக இருந்தால் நாம தான் வாஷ் அவுட் இன்னொன்று அப்புறம் பெஸ்ட் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க இன்ஜின்லேருந்து எதுனா வாஷ் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த இந்த ரூல்ஸை கட் பண்ணிட்டு வேறு மாதிரி பண்ணால் இல்லை ஆர்டியோவில் தான் வரணும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னாடி தான் அதை பண்ணணும்னு சொல்கிறது தான் பெஸ்ட்டான வேலை எனக்கு அது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் தான் நான் நினைக்கிறேன் அதை தவிர்த்து ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் கருத்துக்கில் உங்கள் உங்கள் சைடில் சொல்லுங்கள் என்னோடய ஒப்பீனியன் கரெக்டாக இல்லையான்னு அதையும் சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியனும் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தோட்ட பண்ணிக்கிறேன் ப பாய்